ஹலோ லவ்லிகாய், சொனிகானுடைய நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபிப்ரவரி மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மந்த் க்ரன்ச்சி ரோல் சைட்லேருந்து என்னென்ன அனிமிஸ் எல்லாம் அவங்க ஒரிஜினல் டப்ஸில் கொண்டு வர போகிறாங்கங்கிற லைனப் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்தெந்த அனிமிஸ்லாம் தமிழ் டப்பில் வரப்போகுது, ஸோ எல்லாத்தையுமே இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கானுடைய ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே கைஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு தாறுமாறான அனிமின்னு தான் சொல்லணும், அதுதான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த அனிமையை பற்றி கண்டிப்பாக எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, உண்மையிலே ஒரு தரமான அனிமிங்க. அண்ட் இப்போ இந்த அனிமையை பார்த்தீங்கன்னா தமிழன் தெலுங்கு டப் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. கரெக்டாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் சீசன் ஒன் மட்டும் கிடையாது, சீசன் ஒன் கூட சேர்த்து சீசன் டூவையுமே பார்த்தீங்கன்னா டப் பண்ணி கொண்டு வர போகிறாங்கங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் ஒன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதம் 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது தமிழ் அண்ட் தெலுங்கு சைடில் கரெக்டாக. அண்ட் அதேமாரி சீசன் டூ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு சைடில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த அனிமிக்காக பயங்கரமாக வெயிட் பண்ணவங்க எல்லாருக்குமே இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒருத்தான அப்டேட்டாக இருக்குங்க. அண்ட் ரெண்டு அனிமியுமே பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக சீசன் ஒன்னை முடித்த கையோடு சீசன் டூவையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த ஒரு ஃபைவ் எக்ஸ் ஃபேமிலி அனிமிக்காக வெயிட் பண்ணுறீங்க அண்ட் மார்க்க மிகலை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம், அதுதான் அசாசினேஷன் கிளாஸ் ரூம். அண்ட் இதுவும் ஒரு ஒர்த்தான அனிமிங்க. ஆக்சுவலாக நான் ரொம்ப போய் அவ்வளோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்தமாரி அனிமி மட்டும் தமிழில் வந்து ரொம்ப நல்லா இருக்குமேன்னு. அண்ட் ஃபைனலாக எப்படியோ வந்துடுச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேங்க. ஸோ இந்த அனிமி ஒரு ஒர்த்தான அனிமி. எந்த அளவுக்குன்னா இந்த அனிமியை பேஸ் பண்ணி லைவ் ஆக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க. செம டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட், ரொம்பவே நல்லாவே இருக்கும் இதோட கான்செப்டும் கூட, சூப்பரான ஒரு அனிமி. அண்ட் இப்போ இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. தமிழ்லையும் தெலுங்குலையும் பார்த்தீங்கன்னா டப் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா, ஸோ இந்த மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த அனிமி க்ரன்ச்சி ரோலில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் க்ரன்ச்சி ரோலே பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணதான் இந்த மாதிரி நல்ல நல்ல அனிமிஸ்லாம் கொஞ்சம் நம்ம பக்கமும் கொண்டு வருவாங்க. இப்போ கூட சைடில் பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ஒரு தரமான அனிமியை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹிந்தி டப், தெலுங்கு டப், தமிழ் டப்னு எல்லா பக்கமும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க க்ரன்ச்சி ரோலில். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் இனிமேல் நிறைய நல்ல நல்ல அனிமிஸ் கொண்டு வருவாங்க. இல்லைனா நம்ம கேள்வி கூட படாத முக்கமுக்க அனிமிஸ் தான் கொண்டு வருவாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு க்ரன்ச்சி ரோலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நிறைய அனிமிஸ் வரும். பட் யூனிஸ் பேக் டூ பாயிண்ட்ஸ், ஸோ விஷயத்துக்கு வருவோம். இந்த அனிமி கரெக்டாக இந்த மாதம் 16ஆம் தேதி தமிழ் அண்ட் தெலுங்கு சைடில் ரிலீஸ் ஆகிடும் க்ரன்ச்சி ரோலில். ஆனால் இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம், அதுதான் ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியோட புது சீசன் தாங்க. ஆக்சுவலாக சீசன் ஒன்னை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டப் பண்ணி அவங்களோட க்ரன்ச்சி ரோல்லே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக அதை பார்த்து எல்லாருமே சீசன் டூக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண தான் செஞ்சுருப்பீங்க. அண்ட் அவங்க எல்லாருக்காகவும் இப்போது நல்ல அப்டேட்டாக சீசன் டூவையும் பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ரோலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எப்போனா கரெக்டாக இந்த மாதம் 1st week 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் டூ பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க க்ரன்ச்சி ரோல்லையே. கரெக்டாக இந்த மாதம் 7ஆம் தேதி 1st week பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் ஃபோர்ஸ் அனிமியை கொண்டு வராங்க. அண்ட் சீசன் டூக்காக வெயிட் பண்ணலாம் இருக்கும், இது ஒரு கண்டிப்பாக நல்ல அப்டேட்டாக தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம். அண்ட் அதுதான் பார்த்தீங்கன்னா த டைம் ஐ கெட் ரின்கர்னேட்டட் அஸ் லைம். ஸோ இன்னுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த அனிமியை பற்றி நான் பெருசாக கேள்விப்பட்டதே இல்லை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் இதோட ரேட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வாங்கியிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல அனிமையாக தான் இருக்கும். சப்போஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அனிமி எப்படி இருக்குன்னு மார்க்கில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 21 அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க க்ரன்ச்சி ரோலில். அதுவும் தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ யாராவது ஆல்ரெடி இந்த அனிமியை பார்க்கலாங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டாக தாங்க இருக்கும். அண்ட் யாராவது பார்க்கலான்னுச்சிங்கன்னா இந்த டைமில் தாராளமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்த அனிமிக்கு போயிடலாம், அதுதான் த ஆன்சியன்ட் மேகோஸ் பிரைடு. ஸோ இந்த அனிமியோட பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அனிமியும் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் அண்ட் தெலுங்கு டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த மந்த் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷெடியூல் போட்டிருக்காங்க. 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா க்ரன்ச்சி ரோலில் இந்த அனிமியை பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு டப்பில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது, ரேட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக நல்ல அனிமையாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, சப்போஸ் யாராவது ட்ரை பண்ணலாங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் நல்லாவே இருக்கும். அண்ட் யாரெல்லாம் இந்த அனிமியை ட்ரை பண்ணலாம் இருக்குன்னு மறக்காமல் கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இது வரைக்கும் சொன்னேன் இந்த 5 அனிமிஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ க்ரன்ச்சி ரோல் டப் பண்ணி இந்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறது. அண்ட் அதை தாண்டி இன்னும் 2-3 அனிமிஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்தி டப்பும் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா
அண்ட் ஹிந்தி டப் பண்ணி வர எல்லா அனிமீஸும் லெட்டராக பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் தெலுங்கு டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகிற ஹிந்தி டப் அனிமீஸ் பார்த்தீங்கன்னா லெட்டராக தமிழ் டப் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் இப்போ சொல்ல போகிற அந்த ஹிந்தி டப் அனிமீஸை லெட்டராக இவங்க தமிழ் டப் கூட பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன அனிமீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆக போகிற த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங், அந்த அனிமி ரிலீஸ் ஆக போது பிப்ரவரி 4th, அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஹிந்தியில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டவர் ஆஃப் காட் சீசன் 1 அதுவும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெண்டு அனிமி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டவர் ஆஃப் காட்ஸ் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 8th பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ரெண்டு அனிமியுமே ரொம்பவே ஒரு சூப்பரான அனிமி தான். அதுவே இந்த டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங் அது செம்மையான ஒரு அனிமி. அண்ட் அது தமிழில் தெலுங்கு டப் பண்ணி கொண்டு வந்தால் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அண்ட் இப்போ பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக, இன்னும் நெக்ஸ்ட் மந்த் இல்லைனா அதுக்கு நெக்ஸ்ட் மந்த் அது பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கைஸ், ஸோ இந்த மாதம் க்ரன்ச்சி ரோல் ரிலீஸ் பண்ண போகிற தமிழ் டப் அனிமிஸில் எந்த அனிமிக்காக நீங்கள் ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க ஸோ மறக்காமல் கிளை கம்மி பண்ணுங்க. என்னக்கிட்ட ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி செம்மையான அனிமி, அது ஜாப்பனீஸில் பார்த்தா இன்னும் வெளித்தனமாக இருக்கும். ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிடிக்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிளேக் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. அப்போ அந்த ஸ்பீடியில் போடுற ஆன் டைம் ரீஸ் எல்லாமே இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோ பஸ்கி பணம் பத்தி லைக் பண்ணி வேணும்னு சொல்லிக்கிறேன். பட்டா